வணக்கம் நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து எதற்காக அப்படின்னா ஒரு வருத்தமான நிகழ்வை வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதுக்காக நான் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பகிர்ந்து கொள்வதுக்காக தான் இந்த வீடியோ என்ன சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சித்தப்பா தாமஸ் சித்தப்பா வந்து இறந்துட்டாங்க இருபத்தைந்தாந்தேதி மே மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தைந்தாந்தேதி விடய காலையில் வந்து இறந்துட்டாங்க இந்த தகவலை வந்து என்னுடைய திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மற்றும் எனக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து திருச்செந்தூர் கிறிஸ்டி சேனல் மூலமாக தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோ மிகவும் வருத்தமான செய்தி எதற்கு என்றால் நிறையா சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாருக்கும் இதெல்லாம் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சித்தப்பா வந்து சிறு வயதுலருந்தே அதாவது சித்தப்பா எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே திருமணமாகி சித்தியை கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்தே எங்கள் அம்மாவுடைய பிறந்த தங்கச்சியோட கணவர் தான் நான் இப்போ சொல்கிறது என்னுடைய சித்தப்பா அதாவது அம்மா கூட பிறந்த தங்கச்சியுடைய கணவர் பொதுவாக அவங்க அவங்களே வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து நல்லா ஒற்றுமையாக நல்லா அன்பாக இருப்பாங்க அதில் வந்து எந்த வித வித்தியாசமும் இருக்காது அதாவது இப்போது வந்து சகோதரியாக இருக்கிறாங்க அப்படின்னா தாயுடைய சகோதரியாக இருக்காங்கன்னா அந்த சகோதரி வந்து அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கட்டெல்லாம் அதாவது அக்காவுடைய பிள்ளைங்கிட்ட வந்து நல்லா இருக்கிறது அப்புறம் வந்து தம்பியாக இருக்கிறவங்க அண்ணனாக இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க அக்காவுடைய பிள்ளைங்க அந்த மாதிரி தங்கச்சியுடைய பிள்ளைங்கிட்ட நல்லா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை வெளியேருந்து வந்தவங்களும் கூட அதாவது அவங்கள திருமணம் செய்துட்டு வந்தவங்களும் கூட அதே அன்போடு ரொம்ப அக்கறையோட அவங்க வீட்டில் உள்ளவங்களாக நடத்துறது அப்புறம் பழகிறது அப்புறம் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக நல்லா வந்து அவங்களில் ஒருத்தங்களா வந்து எப்பொழுதுமே நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் பேசுகிறதுலையும் கூட அதே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க கிடைக்கிறது ரொம்ப வந்து ரேராக தான் எல்லாருக்கும் கிடைக்கும் அதை மாதிரி வந்து எங்களுக்கும் கூட வந்து ரொம்ப அரிதாக வந்து கிடைத்தவங்க ஒரு பொக்கிஷன் மாதிரி ஒரு வைரம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து எங்கள் தாமஸ் சித்தப்பாவஸ்னு சொல்லலாம் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வந்த அந்த வருடத்துல இருந்து சரி எங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க எங்களில் ஒருத்தவங்களாக தான் இருந்தாங்க என்னைக்குமே வந்து அவங்க வந்து வேறு இடத்துக்கு வந்தவங்க அதாவது எங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி இருந்ததில் அவங்க கூட சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி வந்து வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களோ அதே மாதிரி அதை விட அதிகமாக தான் எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க அதை வந்து எப்பொழுதுமே வந்து நாங்கள் வந்து மறக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்தாங்க திருமணமாகி வந்து தோக்கத்தில் மும்பையில் போய் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்து போயிருந்தாலும் சித்தி சித்தப்பா போயிருந்தாலும் மூணு வருடங்களுக்கு ஒருகா எப்போவுமே வந்து மூன்று வருடங்களுக்கு ஒருக்கா இந்த பக்கம் வந்தாலே கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டு தான் போவாங்க அதே மாதிரி திருமணமாகி போய் வந்து முதல் தடவை வரம்போதும் சரி எனக்கு ரொம்ப நல்லா அதிகமாக வந்து நல்லா ஞாபகம் இருக்குது அப்போவும் நடந்த செயல் கூட ரொம்ப ஆச்சரியப்பட மாதிரி வச்சது அப்படின்னா வந்த துவக்கத்தில் வந்து முதல் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறையா அதாவது பொருட்கள் வந்து எல்லாேரும் வாங்கிட்டு வர்றது தான் அதுபோக நம்மளே எப்போவுமே வீட்டுக்கு வாங்குறது வீட்டில் உள்ளவங்க அம்மா அப்பாலாம் வாங்கி தரதான் இருந்தாலும் கூட வெளியே அவங்க வந்து வாங்கிட்டு வர முடியும் ஒரு கட்டில் நிறையா வந்து நிரம்புகிற அளவுக்கு நிறையா பண்டங்கள் அப்புறம் வந்து பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் துணிமணிகள் துணி இதெல்லாம் நிறையா ஒரு கட்டில் நிறையா நரைச்சா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நிறையா வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாட்களாக ஒரு மாதம் அளவுக்கு அதை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க வெளியேருந்து வந்து அப்படின்னு கூட சித்தப்பா தான் இருந்தாலும் வெளியேருந்து கல்யாணம் தண்ணி சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் எங்களில் ஒருத்தவங்களாம் நினச்சி அப்படி இருந்தனால தான் அப்படி வாங்கிட்டு வர முடிஞ்சு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வந்து ஆச்சரியப்பட வச்சுச்சு அப்படி மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் சரி எப்போ வந்தாலுமே சரி மும்பையிலேருந்து வந்தாலுமே எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து துணி எடுத்து கொண்டு வராமல் இருந்தது கிடையாது துணி என்பது நாங்கள் எப்படி நான் சம்பாதிச்சு நானே எனக்கு எடுத்துக்கிறதான் அதுபோல் வீட்டில் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாலுமே சித்தப்பாவும் கூட எடுத்து எப்போமே எங்களில் வந்து அவங்கள ஒருத்தியாக தான் அவங்க வீட்டு பொண்ணாக தான் எங்களை பார்த்து எப்போ வந்தாலுமே சரி எங்களுக்கு வந்து துணி எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஏதாவது விசேஷத்துக்கு துணியை நம்மளுக்கு எடுத்து தரது பெரிய வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஊருக்கு வந்தாலே வந்து வாங்கிட்டு எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்பாக ரொம்ப இருந்தாங்க அப்படி அன்பானவங்க அப்படி எங்களில் ஒருத்தங்களாக நினைச்சவங்க எங்களில் ஒருத்தங்களா எங்கள் கூட இருந்தவங்க தொலை தூரத்தில் இருந்தாலும் சரி எப்போவுமே தொடர்பில் வந்து தொலைபேசி மூலமாக தினமும் அப்படி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணி எங்கள் சித்தி வந்து சித்தி சித்தப்பா எல்லாருமே எங்கள் அம்மாட்ட வந்து தினமும் பேசிட்டு இருந்தாங்க அப்பவும் கூட அந்த லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிற சமயத்தில் தினமுமே சித்தப்பா குரலில் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படி தினமும் கேட்ட குரல் வந்து இப்போ கேட்க முடியலை இப்போ வந்து கேட்கக்கூடியது அந்த குரல் வந்து கேட்க முடியாத அளவு தூரத்துக்கு போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் க்கும்போது ரொம்ப வर्तமா இருக்கு அந்த சமயத்துலயும் கூட சதப்பா வந்து வாதம் வந்து இருந்த சமயத்துலேயும் கூட மூன்று மாதங்களாக வந்து சித்தப்பா வந்து குரல் கேட்க முடியாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடைசியாக சித்தப்பா அப்படியே பிறந்த நாள் இந்த மாதம் கூட கால் பண்ண முடியும் சித்தப்பா குரலை கேட்க முடியல அப்படி இருக்க சமயத்திலும் கூட சரி மீண்டும் வருவாங்க திருப்பி வந்து சித்தப்பாட்ட ஃபோனில் பேசும்போது அவங்களுடைய குரல் வந்து நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தது அப்படியே இருந்த சமயத்தில் வந்து இப்படி வந்து சித்தப்பா வந்து இறந்து எங்களெல்லாம் வந்து இப்படி வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் மாதிரி ஆகிட்டு அதாவது மீண்டு வருவாங்க திருப்பி வந்து எங்கள்கிட்ட வந்து பழைய மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் வந்து இறந்துட்டாங்க அந்த செய்தி வந்து தேதி விடிய காலம் கேட்க சமயத்திலேயே வந்து அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது முடியாத அளவுக்கு ரொம்ப துயரமாக இருந்து ரொம்ப நல்ல மனிதர் எங்களுமே ஒருத்தியாக ஒருத்தங்களாக எப்போவுமே வந்து இருந்தவங்க ரொம்ப அன்பாக இருந்தவங்க ஒரு தொலைதூரத்தில் இருந்த ஒரு உணர்வே இல்லாத மாதிரி பக்கத்தில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தினமும் குரல் வந்து கேட்டவங்க அவங்க குரலை வந்து தினமும் கேட்காமல் இருந்ததில்ல அப்படி இருந்தாலும் வந்து அப்படி இருந்த சித்தப்பா குரலை வந்து கேட்க முடியாமல் போச்சு அப்படி கேட்க முடியலனா திருப்பி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் அந்த நம்பிக்கையும் கூட இனிமேல் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்க முடியும் நினைக்க முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருவில ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பெரிய இழப்பு மாதிரி இருக்குது ரொம்ப வந்து வ வருத்தத்துக்குள்ளதாகவும் இருக்குது அதாவது எத் எத்தனையோ பேரை வந்து நீங்கள் வந்து நீங்களும் கூட வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி சொந்தக்கார சர்க்கஸ்காரங்க அப்படி இருப்பாங்க அதே மாதிரி சிற்க சமயத்தில் நம்மள ஒருத்தங்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து அக்கறையாக இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய இழப்பை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதும் சரி அதை வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம துயரத்தை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு தான் வந்து எங்கள் சித்தப்பாவுடைய இந்த இழப்பு வந்து ரொம்ப ஈடு செய்ய முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெரிய துயரமாக வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறதும் கூட இந்த இந்த வீடியோவில் சித்தப்பாவுடைய பழைய புகைப்படங்கள் இருந்த வீடியோஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க புகைப்படங்கள் அடங்கிய வீடியோஸ் அது போக சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பவங்களாக வந்தது நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வச்சுருக்கேன் சித்தப்பா வந்து திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சார்பாக வந்து இதில் வந்து எங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவித்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வந்து வருத்தத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எப்பொழுதுமே வந்து சிரித்த முகத்துடனும் மிகுந்த அன்புடனும் இருந்த எங்கள் சித்தப்பாவை நாங்கள் இழந்ததை வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு அதை வந்து தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத இழப்பு தான் அதை வந்து இந்த சேனலில் வந்து மற்றவங்களுக்கும் என்னை தெரிந்தவர்களுக்கும் கூட எங்கள் ஒரு வைரத்தை வந்து இழந்ததை இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி நன்றி வணக்கம்